ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நீட் 2020க்கான அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது ப்ராஸ்பெக்டஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையில இருந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா www.tnhealth.org, அதுக்கடுத்து medicalselection.org அப்படிங்கிற இந்த ரெண்டு அஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பெக்டஸை பற்றியும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படிலாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் இந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் திங் நம்ம கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருஷம் நோ நியூ மெடிக்கல் காலேஜஸ், இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த ப்ராஸ்பெக்டஸ் 2020 and 2021 இந்த செஷனுக்கான இந்த ப்ராஸ்பெக்டஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. தெர் வில் பி கோயிங் டு பி ஒன்லி 23 வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ், வெறும் 23 மெடிக்கல் காலேஜஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ ஒன்லி 23 மெடிக்கல் காலேஜஸ் தான். ஸோ எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சீட்ஸ் போக மிச்ச ஸ்டேட் கோட்டாவுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ டோட்டலாக 3300 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. அதில் 496 + 20 அது வந்து இஎஸ்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அது போக மிச்சம் 2784 சீட்ஸ் மட்டும்தான் இந்த வருஷம் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா 2020-2021 செஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் 7.5% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு கொடுத்துருக்கனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லாம் இன்னும் கம்மியாகும். ஜென்ரல் கேட்டகரி அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் அப்போ, ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் இந்த இயர். ஸோ இந்த விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ த வெரி ஃபஸ்ட் பேஜ் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த ப்ராஸ்பெக்டஸில் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு 3/11/2020. தென் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அந்த அப்ளிகேஷன் 12/11/2020 அப் டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் 5 PM. தென் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அட்ரஸ் டு விச் த ஃபீல்ட் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அலாங் வித் என்க்ளோஷர்ஸ் ஆர் டு பி சென்ட். அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க மட்டும் தாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் 2 copies ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் த டாக்குமெண்ட்ஸ் எதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணீங்களோ அதில் 2 copies வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 16 ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவரதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அதான் டென்டேட்டிவ் டேட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் டீடைல்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அதாவது எப்போ வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இந்த ரெண்டு வெப்சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நோட்டிஃபை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து 15th அதாவது December 15th வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்க்கான வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. தென் க்ளோஷர் ஆஃப் அட்மிஷன் தட் மீன்ஸ் என்ன செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறப்ப ஸோ ஆல்மோஸ்ட் December 31 இந்த கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு கோ டு த அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா போய் அங்கே வந்து நீங்கள் 2021 செஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் பேஜ் அதாவது கவர்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த பேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு குவிக் கைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நியூ யூசர். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். லாகின் பண்ணி உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கலாம், எக்ஸ் சர்வீஸ் மண்ணு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசேபிள்டு பர்சனாக இருக்கீங்க, ஃபிசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டாக இருக்கீங்க அந்த மாதிரி. தென் வந்து பார்த்தீங்கன்னா 7.5% ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் தான் வரீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பேமெண்ட் டீடைல்ஸ் அடுத்த பேஜில் வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அங்கே வந்து கீழ்பாக் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் ஆர் ஸ்பீட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணும். ஸோ இதை வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு குவிக் ரிவ்யூ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எந்த வெப்சைட்டுக்கு வரணும், ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ரெக்கெட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா நீட் கவுன்சிலிங். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டோம். நான் ஏன் வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன் அப்படின்னா 2019 ப்ராஸ்பெக்டஸ் வச்சு நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம். பிகாஸ் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் மாறப்போதில்ல, மேபி அப்டேட் ஆகலாம், பட் ஆனால் எந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போறதில்ல பேசிக் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதனால தான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இன்னே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்கணும். இன்னமும் நீங்கள் ரெடி பண்ணலாம்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. நீட் 2020 ப்ராஸ்பெக்டஸில் முக்கியமாக ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயம் தான். நேட்டிவிட்டி,
குவாலிஃபையிங் க்ரைட்டீரியா அண்ட் நான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டரியா, இது மூணு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கான சீட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈவன் தோ நீங்கள் வந்து நல்ல மார்க் நல்ல ரேங்க் வச்சுருந்தா கூட உங்கள் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது மூணுக்கான க்ரைட்டீரியாவிலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ வந்து நம்ம ஒன் வீக் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். அந்த வீடியோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஐகான் பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏதாவது சேஞ்சஸ் வந்து வந்திருக்கா இந்த அப்ளிகேஷன்ஸில், இல்லை இந்த எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றியும், அண்ட் சில ஹைலைட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருவாங்க, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 7.5% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு ஆக்டாகவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆக்ட் தமிழ்நாடு ஆக்ட் நம்பர் 34 of 2020, அதில் தான் இந்த 7.5% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் இந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஹைலைட் இந்த 2020 ப்ராஸ்பெக்டஸ். தென் அதுக்கடுத்து வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ டீட்டெயில்டு டாக்குமெண்ட் வீடியோ நான் சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெப்சைட் சொல்லிட்டேன், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், தென் வந்து லாகின் பண்ணணும், அதுக்கடுத்து வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்னென்னலாம் ரெடியாக வந்து வச்சுக்கணும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம போய் அஃபிஷியல் லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கோங்க. வேறு எந்த லிங்க்லையும் போய் ஏதாவது தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் அப்ளை பண்ணி உங்கள் பேமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணலாம். தென் அதுக்கடுத்து கேண்டிடேட்ஸ் ஹவ் டு ஃபில் ஆல் த மேண்டேட்டரி ஃபீல்ஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆல் த ரிலவன்ஸ் டாக்குமெண்ட் ஷுட் பி அப்லோடட். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா JPEG ஃபார்மெட் ஆர் PDF ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணணும்னா அவங்களோட ஃபில்ட் இன் ஆன்லைன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 2 sets ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது நீங்கள் என்னென்னலாம் வந்து அப்லோட் பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸோட 2 sets ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா காப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் பெரியார் EVR ஹை ரோட் கீழ்பாக் சென்னை, இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன வச்சிருக்கணும்னா அட்மிட் கார்டு, நீட் யூஜி 2020 அட்மிட் கார்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சில பேருக்கு அட்மிட் கார்டு வந்து எக்ஸாம் சென்டரில் வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. அவங்கெல்லாம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் உங்களோட அட்மிட் கார்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஸ்கோர் கார்டு, ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது உங்களோட மார்க், உங்களோட மார்க் இருக்குல்ல ஃபிசிக்ஸ் எவ்வளோ கெமிஸ்ட்ரி எவ்வளோ, உங்களோட ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் எவ்வளோ, உங்கள் ரேங்க் எவ்வளோ. ஸோ அந்த மார்க் ஷீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் Class 10 மார்க் ஷீட் வந்து ரெண்டு சைடுமே இருக்கணும், அது ரொம்ப கவனமாக இருக்கும். ரெண்டு சைடுமே அப்லோட் பண்ணுறப்ப ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். தென் Class 11 மார்க் ஷீட், அதுக்கடுத்து ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் தட் மீன்ஸ் Class 12 மார்க் ஷீட். ஸோ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து Class 10, Class 11, Class 12 இருக்கும். அதர் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th அந்த ரெண்டு கிளாஸுமே சேர்த்து ஒரே சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிசி, டிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலேருந்து படித்த டிசி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இல்லை படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கான அந்த டிசியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கணும். இதுவே நீங்கள் வேறு ஒரு காலேஜஸில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட 12th மார்க் ஷீட்டு ஸ்கூல் டிசிலாம் வந்து அங்கே ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங்க்கு வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜிலேருந்து வாங்கி அதெல்லாம் அப்லோட் பண்ணிடுங்க கரெக்டாக. தென் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th Standard to 12th Standard, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்கள் படித்ததுக்கான ப்ரூஃப், தட் இஸ் த போனஃபைட் சர்டிஃபிகேட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ், அதாவது இந்த 6, 7, 8, 9, 10 இந்த பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ரெக்கேட் ஃபார் கவுன்சிலிங் அப்படிங்கிற அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். திரும்பவும் நான் சொல்கிறேன், அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் மேலே ஐ பட்டனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி அதை ஃபுல்லாக பார்த்துருங்க. பிகாஸ் அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், மறக்காமல் பார்த்துங்க. ஸோ நீங்கள் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். நீங்கள் வந்து ஸ்கூலில் 6 to 12 வந்து தமிழ்நாட்டில் படிக்கல, நான் வேறு ஏதாவது ஹையர் ஸ்டடீஸ் ஸ்டடீஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட் வந்து போயிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போனஃபைட் இருக்காது, தமிழ்நாட்டில் படித்ததுக்கான போனஃபைட் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக நேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கணும். ஸோ நேட்டிவிட்டி நீங்கள் என்ன தான் வச்சிருந்தாலும் பேரண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் என்ன அப்டேட் ஆயிருக்கு அந்த பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணல, இந்த வருஷம் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட்
லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டஸில் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் அந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லலை. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் இருக்கணும், இல்லை 12th மார்க் ஷீட் இருக்கணும், இல்லை அவங்க ஸ்கூலில் படித்ததுக்கான டிசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தமிழ்நாடோட நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியும். பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல, இல்லிட்ரேட்டாக இருந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் பேரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது கிளைம் பண்ண முடியும். தென் கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகே, தென் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் சர்டிஃபிகேட். ஸோ அதை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் படிக்கல அப்படிங்கிறது நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். தென் காலேஜஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க முடியும். தென் ஸ்பெஷல் கேட்டகரி, ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்க அடிஷனலாக 100 வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். வயதாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல்ஸ். தென் இன்கம் சர்டிஃபிகேட் யார் யாருக்கெல்லாம் அப்ளிக்கபிளோ அவங்களாம் வாங்கிக்கணும். தென் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அதர் தன் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் தட் மீன்ஸ் தமிழ்நாடு மெட்ரிக் ஸ்கூல் ஆர் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல், அதை தவிர சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சின் வேறு எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் அவங்க கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிண்டி சென்னை அங்கேருந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். அதுக்கான ப்ராசஸ்லாம் ஆன்லைனில் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்து அந்த சர்டிஃபிகேட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது அப்லோட் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா லேட்டராக கொண்டு போய் அதை நீங்கள் ஆட் பண்ண முடியாது. ஸோ ஆட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதனால் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் ஆல் த என்ட்ரிஸ் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் சுட் பி ஃபில்டு பை த கேண்டிடேட்ஸ் கேர்ஃபுல்லி. ஏதாவது மிஸ்டேக் விட்டுட்டிங்க அப்படின்னா சரி பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக பொறுமையாக வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். அண்ட் டாக்குமெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் மிஸ் பண்ணாமல் அப்லோட் பண்ணிடுங்க. தென் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வச்சுக்கணும். பிகாஸ் ஓடிபிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் போல இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வித் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஏதாவது உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த மொபைல் நம்பரில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல மொபைல் ஃபோன் அண்ட் மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. தென் இந்த ஆஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு உங்களோட பர்டிகுலர்ஸ்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களோட பேர், உங்களோட பேரண்ட்ஸ் நேம், பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். இம்பார்ட்டாக என்னென்னலாம் கரெக்டாக ஃபில் பண்ணணும்னா நீட் ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. உங்களோட ஸ்கோர் கார்டை எடுத்தீங்கன்னா அதை தெளிவாக கொடுத்துருப்பான், ரோல் நம்பர்னா என்ன, ரெஜிஸ்டர் நம்பர்னா என்ன. ஸோ அதை கரெக்டான இடத்துல ஃபில் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் நம்பர் இடத்துல ரோல் நம்பரையும், ரோல் நம்பர் இருக்க இடத்துல ரெஜிஸ்டர் நம்பரையும் மாற்றி ஃபில் பண்ணிடாதீங்க. பொறுமையாக கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். தென் உங்களோட ஸ்கோர் அண்ட் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் இன் நீட், எத்தனை வாட்டி இதுவரைக்கும் நீங்கள் நீட் அட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். தென் உங்களோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடணும். உங்களோட மார்க் டீடைல்ஸ், மதர் டங்கு, மீடியா ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணணும். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் அதர் போர்ட் ஸ்டூடெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, அதர் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். தென் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளிகபிளாக இருந்தால் அதையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். முக்கியமாக என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் விச் வாஸ் அப்லோடட் இன் நீட் யூஜி 2020 எக்ஸாமினேஷன் மஸ்ட் பி அப்லோடட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதாவது நம்ம வந்து நீட் 2020 பதிகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த சேம் ஃபோட்டோகிராஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்கன்னா யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சேம் ஃபோட்டோவை தான் இந்த அப்ளிகேஷன்லையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். தென் கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகிறப்பையும் ஆஃப்லைனில் தான் அந்த கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ராஸ்பெக்டஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ஓமந்தூர்லையோ இல்லை வேறு எங்கே நடக்குதோ அப்போ கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடத்துகிறாங்களோ அங்கே போகிறப்பையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் என்ன தான் ஃபோட்டோகிராஃப் வச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் நீட் 2020 எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணீங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். தென் கேண்டிடேட் ஷுட் அப்லோட் தேர் சிக்னேச்சர் இன் ரன்னிங் ஹேண்ட். அதான் நீங்கள் உங்கள் பேரை வந்து கேபிட்டல் லெட்டரையோ இல்லை ஸ்மால் லெட்டரையோ சும்மா எழுதக்கூடாது. ரன்னிங் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஸோ இது வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட நீட் எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஃபோட்டோ உங்கள் அட்மிட் கார்டில் இருக்கோ, என்ன ஃபோட்டோ உங்களோட ஸ்கோர் கார்டில் இருக்கோ, த சேம் ஃபோட்டோ மஸ்ட் பி அப்லோடட் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அண்ட் அதை தான் வந்து நீங்கள் கவுன்சிலிங் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். தென் வந்து சிக்னேச்சரை பற்றி சொல்லிட்டேன்.
கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டான அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுங்க. தென் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். எந்த ஒரு அப்ளிகேஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். தப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டீங்க, இதை இன்கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷனில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, நீட் எவ்வளோ நீங்கள் ஸ்கோர் அப்படிங்கிறத மிஸ் பண்ணிட்டீங்க, ரோல் நம்பர் ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னா போடல அப்படின்னா யுவர் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட். அண்ட் நீங்கள் கட்டின அந்த ஃபீ, அதாவது அப்ளிகேஷனுக்காக நம்ம ஒரு 500 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும், அது வந்து கேனாட் பி ரீஃபண்டட். ஓகேவா? தென் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டான வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்கள். தென் மெத்தட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ வந்து பே பண்ணிக்கலாம். மற்ற சர்டிஃபிகேட்ஸை பற்றியும் மற்ற எல்லா டீடைல்ஸை பற்றியும் நான் திரும்பியும் சொல்கிறேன், டாக்குமெண்ட் ரெக்கார்ட் ஃபார் கவுன்சிலிங் அப்படிங்கிற அந்த வீடியோவில் நான் டீடெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ எதுக்கு நான் மறுபடியும் பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அதில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2019 ப்ராஸ்பெக்டஸை வச்சு நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். எந்த இதுவுமே சேஞ்ச் ஆகலை 2019-2020. ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்டில் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது, அதை வந்து டீட்டெயிலாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு வந்து 10th இல்லை 12th இல்லை டிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து இல்லிட்ரேட்டாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஸோ இதான் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தென் வந்து 7.5% ரிசர்வேஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டோம். ஒன்லி 23 மெடிக்கல் காலேஜஸ் தான் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அதுலேயும் 15% ஆல் இண்டியா கோட்டா வர போகுது. இந்த வாட்டி நியூவாக ஒரு ரிசர்வேஷன் வந்து வந்திருக்கு, 7.5% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஸோ அதனால கண்டிப்பாக சீட்ஸ் வந்து இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஓவராலாக கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் நல்லா டீட்டெயிலாக ரீட் பண்ணிட்டு, ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். பிகாஸ் கோவிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப என்னென்னலாம் பண்ணணும், லைக் வந்து மாஸ்க் வந்து போட்டுருக்கணும், ஹேண்ட் வந்து சானிடைஸ் வந்து பண்ணிருக்கணும், ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸில் நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ஃபீ வந்து நீங்கள் பே பண்ணணும், 13,610 தான் இந்த வருஷமும். ஸோ அதை பற்றியும் அதை எப்படி டிடி எடுக்கிறது, ஸோ கவுன்சிலிங் போகிறதுக்காக நீங்கள் செப்பரேட்டாக இன்னொரு 500 வந்து டிடி எடுக்கணும். ஸோ அதை பற்றி மற்ற என்னென்னலாம் நீங்கள் கவுன்சிலிங் அப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலாக ப்ராஸ்பெக்டஸ் படித்து பார்த்து தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இந்த வருஷம் NEET 2020 BBS BTS கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ, பை.